ஏண்டா ஏண்டா இப்படி சொல்றீங்க? நாம எல்லாம் ஒரே குடும்பம் இல்லையா? இல்லையே. எங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்குல. டேய் நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த சிறுக்கி காஞ்சனா நம்ம குடும்பத்தை இந்த பாடு படுத்துறானா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏண்டா அவனை இப்படி படுத்துறீங்க? அவ மட்டும் தான் ஆம்பளையா? நீங்க ரெண்டு பேரும் என் வயித்துல பிறக்கலையா? உங்களால ஏதோ செய்ய முடியாதா? என்னமா பேசிட்டு இருக்க? ஆரம்பத்துல இவர் தானே சொன்னாரு நீங்க விடுங்கடா நான் பாத்துக்கறேன். என்னாச்சு? அவகிட்ட போராட்டிட்டே இருந்தா எங்க குழப்பம் யாரமா பாக்குறது? எங்க குடும்பத்துல குழப்பம் வந்திரு போல இருக்கே. டேய் வாடா. பாத்தியாம எப்படி பேசிட்டு போறானுங்க? இவனுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன். நம்ம எல்லாம் ஒத்துமையா இருக்கணுங்கறதுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன். அது கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம. ராஜா நீ கவலைப்படாதப்பா. அவங்க ஏதோ புத்தி கெட்டு இப்படி பேசுறானுங்க. அவங்க நம்ம கிட்ட தான் வர போறானுங்க. நீ கவலைப்படாத. நீ உள்ள போ. ஜெயந்தி இவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போ. இப்போ வா புரிஞ்சுக்கோங்க. தம்பிங்க தம்பிங்க தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்களே தனக்குன்னு வரும்போது தான் தெரியும். அவங்க உங்க குடும்பம் தான் அவங்கவுங்களுக்கு பெருசு. வாங்க. வணக்கம் ஆடிட்டர் சார். இது எவ்வளவு காஸ்ட்லியான சூவா இருந்தாலும் இதை காலில் தான் போட முடியும். தலையில தூக்கி வச்சுக்க முடியாது. முதல்ல அதை கீழே போடுங்க. ஏம்பா? ஏ முதல்ல அதை கீழே போடுங்க சார். உடனே நான் இங்கே வராதேன்னு சொல்லிருக்கேன்ல. நான் தான் காஞ்சனா மேடத்தை பார்த்து பத்திரத்தை பற்றின டீட்டெயிலாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இங்கே வந்த? வால்யூமை கண்ட்ரோல் பண்ணுங்க சார். நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, மேடத்தை பார்க்கலான்ட்டு வந்தேன். நீ என்ன பார்க்க வந்தா கூட பரவாயில்ல, அவளை பார்க்க வந்தது தப்பு. அதையும் என்கிட்ட சொல்கிற பாரு, அதுதான் பெரிய தப்பு. சார் நான் ஒன்றும் சும்மா வரல, தொழில் விஷயமா வக்கீலம்மா பாட்டு போகலான்ட்டு வந்தேன். ஏங்க அதான் என்ன பார்க்க வந்திருக்கேன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன அவர்கிட்ட விவாதம் வேண்டி கிடக்கு? உங்களுக்கு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல. அடி பாவி, எனக்கா நாகரிகம் தெரியல? ராஜா இந்த டிரஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். அது வேற ஒண்ணு இல்ல மேடம், எங்க நான் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுத்து அதுல நீங்க ஜெயிச்சு இவரை விட நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களோன்னு இவருக்கு ஒரு பயம். ஆமா ராஜா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன கோர்ட்டு பக்கமே போக கூடாதுன்னுட்டாரு. ராயபுரத்துல இருக்கிற என் சொந்தக்காரங்களை பாக்கணும்னா கூட கோர்ட்டு பக்கம் போகாம அப்படியே சுத்திட்டு தான் போவேன். நீங்க கோர்ட்டுக்கே போகலன்னா என்ன மேடம்? உங்க திறமைய பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எப்படி சும்மா இருக்கு சார்? நீங்க என்ன வக்கீலா? வெறும் ஆடிட்டர் தானே. மேடம் எனக்காக நீங்க ஒரு சின்ன கேஸ்ல ஆடணும், சாரி வாதாடணும். அப்படி நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, உங்களை அப்படியே கொஞ்சம் இருப்பா. என்னப்பா பண்ண போற? அவசரப்படாதீங்க சார், இவங்களோட புகழ் இமயமலை உச்சிக்கு எட்டும். காலடியில பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்ல வந்த சார். கவலைப்படாதீங்க ராஜா, கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம். மேடம் அப்ப நம்ம கேஸ பத்தி பேசலாமா? சொல்லு சொல்லு. சும்மா இருங்க சார், நாம தனியா போய் பேசலாம். இங்க இவர் இருக்காரு, இடைஞ்சலா இருக்கும். அடியே நானா இடைஞ்சலா இருக்கேன்? ஆமா இடைஞ்சல் தான் ராஜா. நான் நிறைய நெய் ஊத்தி சூப்பரா முந்திரி போட்டு சொஜ்ஜி பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க நாம சாப்பிட்டுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணலாம். மேடம் சொஜ்ஜினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம். ஏண்டி சொஜ்ஜி பண்ணி கொடுன்னு நான் இல்ல கேட்டேன்? அதான் ராஜா வந்துட்டார்ல, கிளையண்ட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நெக்ஸ்ட். வாங்க ராஜா நாம போகலாம். வர்றேன் மேடம். இத பாருங்க, நாங்க உள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்லயே இல்லேன்னு சொல்லிடுங்க. நீங்க வாங்க ராஜா. தெய்வமே சார் போஸ்ட். சார் கையெழுத்து போடுங்க சார், ரிஜிஸ்டர் தபால். தேங்க் யூ சார். தேங்க்ஸ். படிக்கிறது வாசலே நின்னுட்டா. எங்க இருந்து வந்திருக்கு? என்னங்க? வக்கீல் நோட்டீஸ் உங்க அண்ணா அனுப்பிச்சிருக்கான். வக்கீல் நோட்டீஸா? நீ என்னடா அண்ணா, ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னு புலம்பிட்டு இருக்க.
அவனுங்க வக்கீல் கிட்ட போய் தெளிவா விஷயத்தை சொல்லி நோட்டீஸ் அம்ச்சிட்டு இருக்கானுங்க. என்ன ராமநாதன் முறைப்படி தாலி கட்டியது ஜானகிக்கு தான். செங்கல்பட்டில் வசிக்கும் சீதா அவரோட வைப்பாட்டி. அவள் காசு பணம் வாங்கி ராமநாதன் ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் வேலைச்சேரியில் இருக்கும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து பத்திரத்தையும் வாங்கி மறைத்து வைத்துள்ளார். சட்டப்படி அது என்னோட கட்சிக்காரருக்கு சேர்ந்தது. முறைப்படி அதை கூடிய சீக்கிரம் கொடுத்துருங்க இல்லை ஆக்ஷன் எடுப்போம்னு எழுதியிருக்காங்க. அப்படிதானே? அவனுங்களால நீ போகாத இடம் அந்த கோர்ட்டு தான். இப்போ அங்கேயும் உன்னை நிற்க வச்சிருவானுங்க போல இருக்கு. அந்த பத்திரம் இங்கே தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் அவனுக்கு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டியதானே? நீயா ஒவ்வொரு பிரச்சனையும் வளர்த்துட்டு இருக்க. என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்க? இந்நேரம் அந்த பத்திரம் என்கிட்ட இருந்தா நான் தூக்கி போட்டிருக்க மாட்டேனா? அது எங்க இருக்கு யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப கோர்ட்டு கூப்பிட்டா என்ன? என்ன தூக்கிலே போட்டுருவாங்க. மடியில கனவர் தான் வழியில பயம். எனக்கு எந்த பயமும் இல்ல. சரி, அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு உங்க அம்மாக்காவது தெரியுமா? எங்க அம்மாவுக்கு இந்த சொத்து மேல எல்லாம் ஆசை இல்லைங்க. இருந்தா இப்படி கோயில் கோயில அழிஞ்சிட்டு இருப்பாங்களா? இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணுங்கிறது தாங்க எங்க அம்மாவோட ஆசை. அதுக்கு இந்த பத்திரம் தான் தடையா இருக்கும்னா அதை அவங்களே எடுத்துட்டு போய் அந்த ஜானகி அம்மா கிட்ட கொடுத்துருப்பாங்களே. இதெல்லாம் எனக்கு புரியுதுமா. உங்க அம்மா மனசையும் ஊ மனசையும் அவங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்றது, கூடிய சீக்கிரத்துல அவங்க புரிஞ்சுக்குவாங்க. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்ல. எனக்கு இருக்குங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு சில காரியங்கள் பண்றேன்னா அது எங்க அண்ணனுங்களுக்கு புத்தி வரணுங்கிறதுக்காக தான். மத்தபடி அவங்க குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக நான் எதுவும் பண்ணல. நானும் என்னென்னமோ வழியில போய் பாக்குறேன். இது வரைக்கும் அவங்களை என் வழி கொண்டு வர முடியல. ஆனா நான் விட மாட்டேன். ஏன் அப்பா அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னோட லட்சியமே. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா அவங்களை என் வழிக்கு கொண்டு வந்து தீருவேன். நீயும் அந்த 4 பேருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க. ஆனா அவங்க உன்னை புரிஞ்சுக்காம எதிரியா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லைங்க. என் அண்ணன் கொடுத்த இந்த வக்கீல் நோட்டீஸ்க்கு நான் பதிலடி கொடுத்தே தீருவேன். நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க போறது இல்ல. நானும் சொல்லி ஊஞ்சிட்டேன், இனிமே சொல்ல மாட்டேன். என்னம்மா வக்கீல் நோட்டீஸா? அன்னைக்கு நான் என் புருஷனுக்கு அனுப்பிச்ச வக்கீல் நோட்டீஸ பார்த்து அந்த குதி குதிச்சியே. எங்க அண்ணன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரா? அடடா, இவ்வளவு நல்ல டிசிஷன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறாரு? வாய மூடு. அந்த எண்ணத்துல தான் நீங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஐயோ, அது இல்லையா? அப்ப யார் அனுப்பின நோட்டீஸ்? எங்க அண்ணா அனுப்பினது. அடடடடடடா, உன் குடும்ப யோகியத்தை பத்தி தான் நல்லா தெரியுமே. ஏய், என் குடும்பத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? மேடம் தானே பெருமையா சொன்னீங்க, உங்க அப்பா உங்க அம்மா மேல புனிதமான அன்பு வச்சிருந்தாரு. நீ பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஊருக்காக அவங்களுக்கு ஒரு தாலி கட்டினாரு. அந்த கணக்குல பார்த்தா ராஜாவோட அம்மா தான் அவருக்கு முதல் மனைவி. அப்ப உங்க அம்மா வப்பாட்டி. வப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர்ட் சைல்ட். நீயும் அப்படிதான். இந்த கை உங்க வேலை எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. ஏற்கனவே கால் உடைஞ்சு கிரேச்சு வச்சு நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? ஓங்கின கைய ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன், ஜாக்கிரத. இவங்கிட்டெல்லாம் கேவலப்படுற மாதிரி என்னால ஆயிடுச்சேம்மா. நீ தண்ணி குடிக்க விட மாட்டீங்க.
இந்த லெட்டர்ல என்னால கையெழுத்து போட முடியாது. ஏ ஃபைல் கடில ஏதாவது பணங்கனை எதிர்பார்க்கறியா? ஆமா, நீங்க பெரிய டாடா பிரில பாரம்பரியம். அதெல்லாம் உங்க புத்தி. தப்பா எழுதின லெட்டர்ல கையெழுத்து போட்டா ஏ இமேஜ் பாதிக்கும். உனக்கு இமேஜ் வேற ஒன்னு இருக்கா? ஹலோ. மத்தவங்க குறைய கண்டுபிடிக்கிறது விட்டுட்டு உங்ககிட்ட இருக்கிற தப்ப திருத்திக்க பாருங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒரு லெட்டர் எழுத முடியல, பேசுறீங்க பேச்சி முதல்ல எடுத்துட்டு போங்க. எது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? அதனால தான் கையெழுத்து போட மாட்டேங்கறியா? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலனா தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து எழுதுறது, இல்லனா டிக்ஷனரி ஆபீஸ்ல இருக்கோ அத பாத்து எழுதுறது. இதுல என்ன பீம்பு? புரியுது. காஞ்ச மாடு தண்ணி தொட்டில தலைய விட்டு சுர்றுன்னு உறிஞ்சிர மாதிரி காலையில இருந்து நீ ஏன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கறன்னு இப்பதான் புரியுது. உனக்கு ஏன் வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு? அத இப்படி டென்ஷனா இருக்கேன். நீங்க ரொம்ப ஒழுங்கா எழுதுறீங்க. நாங்க உங்க மேல பழி போடணும்னு நினைச்சே இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். போய் அப்படி ஓரமா உட்கார்ந்து படிச்சு பாருங்க, என்ன தப்புன்னு உங்களுக்கே புரியும். எவ்வளவு தப்பு இருக்கோ அதுக்கு குறைச்சிட்டு சிறுசா கையெழுத்து போட. உங்களை மாதிரி யாரும் குறை வேலையில என்னால பார்க்க முடியாது. சும்மா இங்க நின்று என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க, ஒழுங்கா எழுதி கொண்டு வாங்க. பாத்தியா பாத்தியா, மறுபடி புலி மாதிரி பாயிர பாத்தியா. உனக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு, அதனாலதான் ஆத்திரமா இருக்கேன்னு உண்மையை ஒத்துக்கியே. பாவம், நீ என்ன பண்ணுவேன்? உன்னை கோர்ட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பானுங்க. என் அப்பனுக்கும் அம்மாளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்பான். அதுக்கு உன்னால பதில சொல்ல முடியாது. பேப்பேன்னு முழிப்ப. அதுக்காக பர்சனல் கோபத்தை ஆபீஸ்ல எது காமிக்கிற? நாளைக்கு தான் நம்ம ரெண்டு பேரும் கோர்ட்ல மீட் பண்ணிக்க போறோமே, அங்க உன் கோபத்தை காமி. இது மட்டுமல்ல, இன்னும் உன்னை எங்கெங்கில கொண்டு போய் நிறுத்துறேன்னு பாரு. ஏன் சிரிக்கிற? சம்பந்தம் இல்லாம சிரிச்சா ஜர்க் ஆயிருவேன் பாத்தியா. உங்களை பார்த்தா என்னால சிரிக்கதான் முடியுது. ஏ, நான் என்ன சர்க்கஸ் பப்புனா? பாவம், கேஸ்ல தோத்து போயிடுவோம்னு தெரியாம இப்படி பேசுறீங்களே, அத நினைச்ச எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. டேய் டேய், என்ன சொல்ற? நான் ஜெயிச்சிட்டா நீங்க தோத்து போயிட்டதா தானே அர்த்தம்? அதத்தான் சொன்னேன். நான் ஜெயிச்சது தெரியாம வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி உங்க காசை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. கேஸ் என்ன கோர்ட்டுக்கு வரல, அதுக்குள்ள நீ எப்படி ஜெயிக்க முடியும்? ஏன் 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 இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? உட்கறீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? ஆஹா, தண்ணி குடிக்க மாட்டேன், தண்ணி காட்டுவேன். பார்க்கலாம், யார் யாருக்கு தண்ணி காட்டுறாங்கன்னு பாப்போம். கூல் கூல் கூல். அண்ணா, உங்களுக்கு வயசாயி போச்சு, ஏன் இப்படி கத்துறீங்க? உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அப்புறம் நான் குடுக்கிற ஷாக்கெல்லாம் எப்படி தாங்குவீங்க? அது ஆகப்பட்டது அண்ணாச்சி, எங்க அப்பா, சாரி நம்ம அப்பான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அங்கதான் சட்ட சிக்கலே ஆரம்பம். எங்க அப்பா வாங்கின சொத்து உங்களுக்கு தானே சொல்றீங்களே, அவர் எங்க அப்பாவே இல்லன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்களே, ஞாபகம் இருக்கா? அது மட்டுமா சொல்லிருக்கேன், இன்னும் என்னென்னமோ சொல்லிருக்கேன். அந்த ஆள இன்னமும் பேசுவேன். பேசினது கூட காத்தோட காத்தா போயிடுங்க. ஆனா நீங்க கைப்பட எழுதி கொடுத்தது இருக்கே, எப்படி போவோம்? என்ன, எந்த தப்ப எப்ப செஞ்சோன்னு யோசிக்கிறீங்களா? அதானே, ஒண்ணு ரெண்டு செஞ்சிருந்தா ஞாபகம் இருக்கும், எத்தனையோ தப்புகள் எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் ஞாபகப்படுத்துறேன், நான் எதுக்கு இருக்கேன்? அதாவது அண்ணாச்சி, ராமநாதன் என்பவருக்கும் எங்களுக்கும் யாதொரு ரத்த சம்பந்தமும் இல்லை. அவர் எங்களுக்கு தந்தையும் இல்லை, நாங்கள் அவருக்கு மகன்களும் இல்லைன்னு பையன்கள கடைசி பையனை தவிர மீதி நீங்க மூணு பேரும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கீங்க. ஞாபகம் வந்துருச்சா? தம்பிகளா, நாம இந்த ஊர்ல மான மரியாதையோட வாழணும்னா இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நான் போட்டாச்சு. மூத்தவன், நீ சொல்லும் போது போடாமல இருப்போம். ஆமாண்ணே, போடுறா. நீ போடுங்க, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். போடுறா. டேய், இந்த விஷயம் அம்மாக்கு தெரிய வேண்டாம். யோ, நில்லி அங்கேயே. எங்கே வந்த? இது என்னடா கேள்வி? என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க வந்தேன். உனக்கு அந்த நியமம் இல்ல இருக்கா? நீ நினைச்சா வர்றதுக்கும் போறதுக்கு இதென்ன வீடா இல்ல சத்திரமா? வந்தோன்னா மகாராஜா மாதிரி காலை தொங்க போட்டு உட்காந்துருக்க. நீ நினைச்சா வருவ, இல்லன்னா செங்கல்பட்டுல இருந்துருவல. அட, நீ வேற, மதியானம் அவன் சோறு போட்டுருக்க மாட்டா, அதான் இங்க வந்துட்டாரு. டேய், என்ன பேச்சுடா பேசுற? அவர் இங்க வரத்துக்கும் சாப்பிடறதுக்கும் யார்கிட்டடா கேக்கணும்? ஏமா, இந்த ஆள் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. உனக்கு வெக்கமான சூடு சோறு எதுவுமே கிடையாதா? முதல்ல இந்த ஆள் இங்கிருந்து போக சொல்லு. டேய், என்ன இருந்தாலும் அவர் உங்க அப்பாடா, அதை மறந்துட்டு மரியாதை இல்லாம பேசாத. நாங்களும் பிறந்ததுல இருந்து நீயும் இதையே தான் சொல்லிட்டு இருக்க. ஒரு நாளாவது இந்த ஆள் எங்களுக்கு நல்ல அப்பாவா நடந்திருக்காரா?
உலகத்திலே இல்லாத ஒருத்திய பாத்துட்டார்ல அதான் அங்கேயே இருக்காரு. ரவி வார்த்தைய அளந்து பேசு. சீதா யாரு எப்படிப்பட்டவங்கறத இந்த ஜென்மத்துல நீங்க புரிஞ்சுக்க போறது இல்ல. யோ என் பேரை சொல்லி கூடாத, கேட்கவே அருவறுப்பா இருக்கு. ஊரை கூட்டி உனக்கு பேர் வச்சதே நான் தாண்டா, அந்த பேரை நான் சொல்றது உனக்கு அருவறுப்பா இருக்கா? பேர் வச்சா மட்டும் பத்தாது, அப்பான்னு சொல்ற அளவுக்கு பெருமையா நடந்துக்கணும். ஏன்டா சும்மா பேசிட்டு எங்க அம்மா மேல பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறியா? செங்கல்பட்டுக்கு பஸ் இல்லாத நேரத்துல வந்துட்டு போற நீ எல்லாம் ஒரு நல்ல அப்பனா? கொஞ்சம் கூட இல்லாம இப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே, உங்களுக்கு ஈவ இறக்கமே இல்லையா? இங்க பார், எங்க அம்மா இவ்வளவு ஃபீல் பண்றதுக்காக சொல்றேன். எங்க அம்மாக்கு மட்டும் புருஷனா இருக்கிற மாதிரி இருந்தா இங்கிரு, இல்ல எங்களை விட அவதான் முக்கியம்னா அங்கேயே இருப்போ. என்ன பத்தி எப்படி நீங்க தாறுமாறா பேசினாலும் அத நான் பொறுத்துக்க வேண்டா. ஏன்னா நீங்க என் பசங்க, பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா சீதாவை பத்தி தப்பா பேசினீங்க, என்னால பொறுத்துக்க முடியாது. நீங்க எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு அப்படி நான் என்னடா தப்பு பண்ண? சீதா என்னுடைய முதல் மனைவி, அந்த வீட்டுக்கு போறதுலயோ அங்க இருக்கிறதுலயோ என்னடா தப்பு இருக்கு? ஒரு நாள் நான் நிம்மதியா இருந்திருக்க முடியுமா? ஊர்க்காரவங்க சொன்னாங்கிறதுக்காக உங்க அம்மாவை நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் சீதா சம்மதிச்சதுனால. சீதா போட்ட பிச்சடா உங்க அம்மா இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை, அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க. அப்போ எங்க அம்மாவை சேர்த்துக்கிட்டவேன்னு சொல்றியா? மரியாதை இந்த வீட்டு விட்டு போயிடு. இனி இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச வெறும் உடம்பு இந்த வீட்டு விட்டு போகும்.